வணக்கம். இது டாக்டர் தர்சனின் இசை துணுக்குகள் பாகம் 30. இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது எப்படி தாள வாத்தியங்களை பாடலோடு ஒத்திசையக்கூடியதாக சுருதி கூட்டுவது. தாள வாத்தியங்களை சுருதி கூட்டுவது எப்படி என்பதை பார்க்க இருக்கிறோம். ஆனாலும் இந்த தாள வாத்தியங்களை என்ன சுருதி கூட்ட தெரியாமலா நாங்கள் வாசிச்சு கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால், அந்த தாள வாத்தியங்களை வெவ்வேறான வித்தியாசமான சந்தர்ப்பங்களில் எப்படி நாங்கள் பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி அல்லது பாடகர்களோடு ஒத்திசைந்து போகக்கூடிய மாதிரி எப்படி சுருதி கூட்டுவது அல்லது பாடகர்களுக்கு அல்லது பிரதான இசைக்கலைஞர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி எப்படி சுருதி கூட்டுவது என்பதை பார்க்க இருக்கிறோம். சென்ற வாரம் இசை துணுக்கிலே நாங்கள் பார்த்தது சுருதி பெட்டியை எப்படி வேறு வேறு பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி சுருதி சேர்க்க வேண்டும், சுருதி கூட்ட வேண்டும் என்று பார்த்திருந்தோம். அப்ப இன்றைக்கு அந்த வரிசையிலே பார்க்க இருப்பது தாள வாத்தியங்களை. தாள வாத்தியங்கள் என்றா என்ன? தாளத்தின் விளக்கங்களை அல்லது ஒரு பாடலுக்கு உள்ளே மறைந்திருக்கின்ற மறைபொருளாக இருக்கின்ற லயத்தின் பரிமாணங்களை வெளியிலே காட்டுவது, விளக்கி காட்டுவது. அதாவது லயத்தின் பரிமாணங்களை அல்லது ஜதிகளின் கட்டுகளை, ஒரு பாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜதி கட்டுகளை, சொற்கட்டுகளை பாடகருக்கும் பாடகர் அதை உணர்ந்து பாடக்கூடிய வகையில் அவருக்கு உதவி செய்வதும், அது மட்டுமல்ல ரசிகர்களுக்கு அந்த பாடலுக்குள்ளே இருக்கும் ஜதி கட்டுமானங்களை வெளிப்படையாக விவரித்து காட்டுவதும் ஒரு தாளவாத்திய விற்பனரினுடைய கடமையாக ஒரு இசை கச்சேரியிலே அல்லது ஒரு ஒலிப்பதிவிலே காணப்படுகின்றது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த தாள வாத்தியங்களாகிய மிருதங்கம், தப்லா, கடம், கஞ்சிரா, முஹர்சிங் இப்படியான வாத்தியங்களை, இது போன்ற வாத்தியங்களை நாங்கள் அல்லது டொலக் இப்படியான எங்களுடைய அல்லது ஹிந்துஸ்தானியிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட வாத்தியங்களை எப்படி சுருதி சேர்ப்பது அல்லது சுருதி கூட்டுவது, அல்லது மேலை தேச வாத்தியமாக இருந்தாலும் சரி, ஆனால் மேலை தேய ட்ரம்ஸ் இவ்வாறானவற்றை நாங்கள் சுருதி கூட்டி அச்சொட்டாக எங்களினுடைய பாடல்களுக்கு பயன்படுத்தும் வழக்கத்தை நாங்கள் கொண்டிருக்கவில்லை என்றதுனால சுருதி கூட்டுவது என்று பார்க்கின்ற போது பிரதானமாக மிருதங்கம், தப்லா இந்த ரெண்டு வாத்தியங்களிலும் தான் எங்களுக்கு சுருதி கூட்டுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது, தேவை ஏற்படுகின்றது. அப்ப சுருக்கமாக சொல்ல போனால், அஞ்சு கட்டையில ஒரு பிள்ளை பாடுறா, அஞ்சு கட்ட மிருதங்கத்தை கொண்டு போய், அஞ்சு கட்டைக்கென்றே செய்யப்பட்ட ஒரு வாத்தியத்தை மிருதங்கத்தை கொண்டு போய் அல்லது ஒரு தப்லாவை கொண்டு போய் அதுல சுருதி சேர்த்து வாசிக்கின்ற போது ஒரு மாற்றமும் அதிலே செய்யறதுக்கு தேவைப்படுவதில்லை. அப்ப அஞ்சு கட்டை அல்லாத ஒரு மிருதங்கத்தை கொண்டு போய் அதனை ஐந்து கட்டை பாடுகின்ற ஒரு பிள்ளைக்கு வாசிக்கிற தேவை ஏற்படுகின்ற போதோ, அல்லது ஐந்து கட்டை வாத்தியத்தை கொண்டு போய், அதாவது ஐந்து கட்ட மிருதங்கத்தை கொண்டு போய் ஒரு கட்டையில பாடுற அல்லது ரெண்டு கட்டையில பாடுற ஒரு ஆண் குரலுக்கு வாசிக்க வேண்டி ஏற்படுகின்ற போதுதான் இந்த தேவை, அதாவது சுருதி மாற்றத்துக்கான தேவை எங்களுக்கு ஏற்படுகின்றது. அப்ப ஐந்து கட்டை மிருதங்கத்தை ஐந்து கட்டையில் சேர்ப்பதற்கென்று தனியாக ஒன்றும் இதிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியது இல்லை. ஆகவே ஏன் இப்ப ஒரு அஞ்சு கட்ட மிருதங்கத்தை கொண்டு போய் ஒரு மிருதங்க விற்பன்னர் ஒரு கச்சேரியில அஞ்சு கட்டை இல்லாத சுருதிகள் உடையவருக்கும், அதாவது பொதுவாக ஐந்து கட்டை என்பது பெண் பாடகிகள், பாடகிகள் பாடுகின்ற ஒரு சுருதி நிலை, அதை விடுத்து ஆண் பாடகர்கள் பாடுகின்ற ஒரு கட்டை ரெண்டு கட்டை, அதாவது சி டி, அஞ்சு கட்டை என்பது ஜி, அப்ப இப்படியான சுருதி நிலைகளுக்கும் ஒத்திசையக்கூடியவாறு வாசிக்க வேண்டிய தேவை ஏன் வருது என்று சொன்னால், உதாரணத்துக்கு அஞ்சு கட்டை மிருதங்கம் தான் இருக்குது ஒரு தாள விற்பன்னரட்டை என்கிற சந்தர்ப்பம், அல்லது போக்குவரத்து அஞ்சு கட்ட மிருதங்கம் அளவிலே சிறியது, அதாவது சுருதி கூட கூட மிருதங்கத்தின் உடலினுடைய
கட்டுமானம் அந்த மிருதங்கத்தினுடைய கட்டுமானத்தினுடைய அளவு பரிமாணம் குறைந்து கொண்டே போகும். சின்னதா இருக்கும் மிருதங்கம் சுருதி கூடினா. அதாவது பெண் சுருதிகளுக்கு வாசிக்கக்கூடிய மிருதங்கங்கள் சின்னதாக இருக்கும். ஆண் சுருதிகளுக்கு வாசிக்கக்கூடிய அதாவது ஆண் பாடகர்களுக்கு வாசிக்கக்கூடிய மிருதங்கங்கள் அளவில் பெரியவையாக இருக்கும். தபலாவிலையும் இப்படித்தான் இருக்கும். அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அஞ்சு கட்ட மிருதங்கத்தை ஒரு மிருதங்க விற்பன்னர் கொண்டு போறார். மற்றது இன்னொரு சந்தர்ப்பம் ஏற்படும். மூன்றாவது ஒரு மேடையில் முதல் பொம்பளை பிள்ளைகள் பாட போயினம், அடுத்ததா ஆண் பாடகர்கள் பாட இருக்கிறார்கள், அடுத்ததாக பெண் பாடகிகள், இப்படி மாறி மாறி பாடும் போதும் ரெண்டு மிருதங்கத்தை மாத்தி மாத்தி ரெண்டையும் கொண்டு போய் ரெண்டையும் கையாண்டு இந்த போக்குவரத்து கஷ்டங்கள் நடைமுறை பிரச்சனைகளுக்காக என்ன செய்வார்கள், ஒரு சின்ன மிருதங்கத்தையே கொண்டு போவதற்கு விரும்புவார்கள். அப்ப அஞ்சு கட்ட மிருதங்கத்தை கொண்டு போனாச்சு. இப்ப ஒரு ஆண் பாடகர் பாட வருகிறார், ஆண் குரல் இசைக்க போகின்றார். அவர் ஒரு கட்டையில தான் அவரால் பாட முடியும். அவற்ற குரல் ஒரு கட்டைக்கு இயற்கையாக இறைவனால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்ப என்ன செய்கிறது, இவர் ஐந்து கட்டை மிருதங்கத்தை வைச்சிருக்கிறார். அப்ப என்ன செய்ய முடியும், இதுவரைக்கும் என்ன செய்கின்றார்கள், என்ன செய்கின்றோம் என்று பார்த்தால், அவர் ஒரு கட்டையில பாடணும் என்றால் சரி, இவர் அஞ்சு கட்டை வச்சிருக்கிறார். அப்ப அஞ்சு கட்டைய ஒரு கட்டையா மாத்தோணும் என்று சொன்னால், அப்ப பலர் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கின்றோம் ஐந்து கட்டையை ஒரு கட்டைக்கு மாத்தித்தான் இவர் வாசிக்கிறார் என்று சொல்லி, அல்லது ஐந்து கட்டைய எட்டு கட்டை ஆகி போட்டு, அதாவது அப்ப ஒரு கட்டைன்ற தாரஸ்தாய சட்சத்துக்கு சேர்த்தால், நான் இப்ப பாடினது ஒரு கட்டை இல்லை, ஆனால் அந்த சாபாசாவில மத்தியஸ்தாய சட்சம் அது வந்து நாங்கள் அஞ்சு கட்டையில வச்சுக்கொண்டால், தாரஸ்தாய சட்சம் அதிண்ட அஞ்சு கட்டைக்குரிய மேல்ஸ்தாய சட்சமாக இருக்கிறது. அல்லது ஒரு கட்டை என்று வச்சுக்கொண்டால் ஒரு கட்டைக்குரிய மேல்ஸ்தாயி சட்சமாக இருக்கின்றது. அப்ப மேல்ஸ்தாய சட்சத்துக்கு நாங்கள் மிருதங்கத்தை மாற்ற முடியாது. அதாவது அஞ்சு கட்டை மிருதங்கத்தை எட்டு கட்டைக்கு மாற்றவே முடியாது. ஏனென்றா மூன்று ஸ்வரங்கள் மேலே ஏற வேண்டும். மூன்று ஸ்வரங்களை மேலே கூட்டணும் என்றால் கிட்டத்தட்ட ஆறு அல்லது ஐந்து ஸ்வரஸ்தானங்களை நாங்கள் மேலே உயர்த்த வேண்டும். அது சாத்தியமற்றது. மிருதங்கம் அந்த அளவுக்கு சுருதியில வேறுபாடு மாறுபாடுகளை காட்டாது. ஒரே மிருதங்கத்தை அந்த அளவுக்கு சுருதியை கூட்டி குறைக்கிறதுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லை. ஆகவே மிருதங்கத்தை அஞ்சு கட்டையில கொண்டு போயிட்டோம், எட்டு கட்டை ஆக்க இயலாது. அதை ஒரு கட்டையா குறைக்கணும்னா இன்னும் நிறைய கடந்து வரணுமே. அஞ்சு சுரங்கள் ரக்கணும். அப்ப அஞ்சு சுரங்கள் கீழ் நோக்கி செல்ல வேணும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பத்து அல்லது ஒன்பது அல்லது எட்டு ஸ்வரஸ்தானங்கள் கீழ் நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்ப இதுவும் நடைமுறை சாத்தியம் இல்லை. அதுக்காகத்தான் இந்த கணக்கை பயன்படுத்துவார்கள். என்னது, சஜ்ஜ பஞ்சம பாவம் அல்லது சஜ்ஜ மத்தியம பாவம். அப்ப இந்த ரெண்டையும் எப்படி பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கும் கன மேடைகளிலே அந்த மிருதங்கத்தில தபலாவை பாவுக்கு சேர்க்கிறதா மாவுக்கு சேர்க்கிறதா, அதாவது பஞ்சமத்துக்கு சேர்ப்பதா பாடகர் என்ற சுருதி சா என்று எடுத்துக்கொண்டால், அல்லது மத்தியமத்துக்கு சேர்ப்பதா என்று சொல்லி ஒரு சிந்திக்கின்ற நிலைமை, எது சரி என்று சிந்திக்கின்ற நிலைமையை நாங்கள் அவதானிக்கலாம். அப்ப அப்படியான நிலைமை வரும்போது எப்படி சுருதி சேர்ப்பது, எப்படி அந்த மிருதங்கத்தை பாடகருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் பாடகருக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய வகையில் எப்படி அதை சுருதி கூட்டுவது என்று பார்க்க போனால், எங்களுக்கு மிருதங்கம் வடிவ ஞாபகம் வைத்திருக்கிறோம், அஞ்சு கட்டையில இருக்கு, பாடகர் ஒரு கட்டையில பாட போறார். இப்ப பாடகர்கிட்ட சுருதி ஒரு தம்புராவில அங்க இசைக்கப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப தம்புராவில இசைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சுருதி ஒரு கட்டையில தான் இப்ப இருந்து கொண்டிருக்குது. அப்ப அந்த மேடையில எல்லா வாத்தியங்களும் ஒரு கட்டைக்கு உதவி செய்யக்கூடிய அனுசரணை வழங்கக்கூடிய வகையில் தான் அந்த மேடையிலே வீற்றிருக்கின்றன எல்லா அனுசரணை வாத்தியங்களும். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த ஒரு கட்டைக்கு இந்த மிருதங்கம்
எந்த சுருதியில நிக்க போகுது என்றதுதான் நீங்க கேள்வி. அப்ப மிருதங்கத்துக்கு பாட்டு எந்த சுருதியில ஒலிக்க போகின்றது என்பது அல்ல. அந்த பாட்டுக்கு அதாவது சிக்கு ஜி என்பது என்ன சுருதியாக இருக்க போகின்றது? ஆகவே பாடகர் என்ன சுருதியில பாடிட்டு இருக்கிறார்? சீல ஒரு கட்டையில, மிருதங்கம் அஞ்சு கட்டையில இருக்குது. அப்ப இப்ப வாசிக்கலாம். ஏன்னு சொன்னா எந்த மாற்றமும் செய்யாமல் மிருதங்கத்தை வாசிக்கலாம். எப்பொழுது பாடகர் பஞ்சமத்தை உள்ளடக்கிய இராகங்களையோ அல்லது பஞ்சமத்தை கொண்ட ராகங்களில் உள்ள இசை உருப்படி வகைகளையோ பாடும் போதோ அல்லது பிரதான வாத்திய விற்பனர் ஒரு வீண கச்சேரி அந்த வீணையில வாசிக்கிறவர் அந்த ஒரு கட்டையில வச்சுட்டு வாசிக்கிறார் என்ற ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், அப்படி பொதுவாக வாசிக்கிறது இல்லை ஒரு கட்டையில வீணை. அப்ப ஏதோ ஒரு வாத்தியம், பிரதான வாத்தியம் சாக்ஸபோன் ரெண்டு கட்டையில அவர் வாசிக்கிறார் என்று எடுத்துக்கொண்டால், அல்லது அவர் ஒரு கட்டையில வாசிக்கிறார் என்று இப்போதைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஏதோ ஒரு பிரதான வாத்தியத்தை அவருக்கு அஞ்சு கட்டைய வாசிக்கலாமே. ஒரு கட்டையில இருந்து பார்த்தால் சரிகமபா சப்பா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஆகவே அஞ்சு கட்டை மிருதங்கம் பஞ்சமமாக கேட்டுக்கொண்டிருக்கும். அப்ப இவர் வந்து சரிகமபா பாடும்போது சரிகம அரிகமபா பா 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 என்று மிருதங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும். சரி, ஆனால் பாடகர் இப்ப வந்து ஹிந்தோளம் பாடுற சகமா, இப்ப மிருதங்கம் எப்படி கேட்டுக்கொண்டிருக்கும்? பா 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 என்று கேட்டுக்கொண்டிருக்கும். ஆகவே அந்த பாவில ஒலித்துக் கொண்டிருக்கும் மிருதங்கம் இவர் பாடுகின்ற பாடகர் பாடுகின்ற அந்த ஹிந்தோள ராகத்தையே இன்னொரு ராகமாக மாற்றும். ஆகவே அந்த ஹிந்தோள ராகத்தை மிக மகிழ்ச்சியுடன் அந்த சோபிக்க கூடியதாக பாடுவதற்கு மிருதங்க விற்பன்னர் மற்றும் தாளவாத்தியக்காரர்கள் எல்லோரும் தாளவாத்திய விற்பன்னர்கள் எல்லோரும் ஸ்ருதி நிலையை சரியாக சேர்த்து வைத்திருந்தால் மட்டும்தான் அவருடைய பாடலை அன்றைக்கு சோபிப்பதற்கு அவர்கள் அனுசரணையாக உதவியாக இருக்க முடியும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அவர் ஹிந்தோளம் பாடுறார் என்றால் நாங்கள் உடனடியாக மிருதங்கத்தை அஞ்சு கட்டையில இருந்து நாலு கட்டைக்கு, அதாவது சகமாண்டா மிருதங்கம் என்று வாசிக்கும். இப்படி மாற்றிக்கொள்ளலாம். இதை விட வேறு வழிகள் கிடையாது. அல்லது அந்த சுருதி ஒரு கட்ட மிருதங்கமே கொண்டு போகணும். அப்ப தபேலாவை பல வேளைகளிலே பஞ்சமத்தில தான் சேர்ப்பார்கள். சஜ்ஜ சுருதியில சேர்க்கிறது இல்லை, பஞ்சமத்தில கொண்டு போய் சேர்ப்பார்கள். சேர்த்தால் என்ன நடக்கும்? அவர் ஹிந்தோளம் பாடகர் பாடிக்கொண்டிருக்கும் போது தபலா பஞ்சமத்தை அங்கே ஒலித்து கொண்டிருக்கும். அப்ப அவருக்கு தான் பாடுற சுருதிக்குரிய ஒரு பஞ்சமம், அந்த ராகத்திலே இல்லாத ஒரு ஸ்வரத்தை அவர் அங்கே காதுக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருப்பார். ரசிகர்களும் அந்த பாட்டில் இல்லாத ஒரு ஸ்வரத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் காதல. அப்ப ஒரு மிருதங்கமோ அல்லது தபலாவோ தனியே ஒரு தாளவாத்தியம் மட்டுமாகாது என்பதை இந்த தாளவாத்திய விற்பன்னர்கள் மிகவும் ஆழமாக கருத்திலே கொள்ள வேண்டும். ஏன்? எங்களுடைய நாத வாத்தியங்களிலே ரெண்டு வகைகள் உண்டு. ஒன்று ஸ்ருதி வாத்தியங்கள், மற்றது நாத வாத்தியங்கள் என்று சொல்லப்படுபவை. அப்ப உண்மையான நாத வாத்தியங்கள் என்று சொல்லப்படுபவை அவை. அப்ப வயலின் வீணை இவற்றை நாத வாத்தியங்கள் தான் சொல்லுவோம். அப்ப தம்பூரா நாத வாத்தியமாக இருந்தாலும் அதனை ஸ்ருதி வாத்தியம் என்று ஒரு தனி பெயர் கொடுத்து தம்பூரா அல்லது சுருதிப்பட்டி ஆமோனியம் சுருதிப்பட்டியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளைகளிலே ஆமோனியத்தையும் நாங்கள் ஸ்ருதி வாத்தியம் என்போம். எலக்ட்ரானிக் தம்பூரா, போன்ல இருக்கிற ஆப் தம்பூரா ஆப், இதெல்லாத்தையும் நாங்கள் நாத வாத்தியத்துக்குள்ளே அவை வந்தாலும் தனியாக அதுக்கு பெயர் கொடுத்து அவற்றுக்கு நாங்கள் ஸ்ருதி வாத்தியங்கள் என்கின்ற பிரிவினைக்குள்ளே கருதுகிறோம். அப்ப ஸ்ருதி வாத்தியத்துக்கும் சாதாரண மற்ற நாத வாத்தியங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஸ்ருதி வாத்தியத்திலே ஒரே ஸ்ருதி தொடர்ந்து ஒலிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதாவது ஒரே ஸ்ருதிக்குரிய சஜ்ஜமமும் பஞ்சமமும் ஒலித்துக் கொண்டே இருக்கும், இடையறாது ஒலித்துக் கொண்டிருக்கும். அல்லது சஜ்ஜமமும் மத்திமமும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கின்ற அதே வேளையிலே நாத வாத்தியங்களுக்கு என்ன நடக்குது?
ஒரே சுருதியில தொடர்ந்து நிற்பதில்லை. அதாவது ஒரே சுருதி என்று நான் சொல்ற போது ஒரே ஆதார சுருதியில சுருதி சேர்க்கப்பட்டாலும் அந்த ஒரே சுருதியில இல்லாமல், அதாவது சுருதி என்பது வேற ஆதார சுருதி என்பது வேற. அப்ப ஒரே ஆதார சுருதியில தான் நாதவாத்தியங்களும் சுருதி வாத்தியங்களும் இருந்தாலும் ஒரே சுருதியில வாசிக்கப்பட்டு கொண்டிருப்பதில்லை. அதாவது ச ச ச ச ச ச என்று வாசிக்கப்படுறதில்லை. அப்ப சரிகமபமதப இப்படி வேற வேற சுர நிலைகளுக்கு அதை மாத்தி மாத்தி நாங்கள் பாட்டை வாசிச்சு கொண்டிருப்போம். அல்லது பாடகருக்கு அனுசரணை வழங்கக்கூடிய ஏதோ ஒரு விதத்தில், எங்களுக்கு பிடித்த விதத்தில் அதனை சுருதியோட மட்டும் நிக்காமல், அதாவது ஆதார சுருதியை நான் சொல்ல இல்லை, ஒரே சுரத்துல மட்டும் நிக்காமல் வேற வேற சுரங்களுக்கு மாத்தி கொண்டிருப்போம். அப்ப நாதவாத்தியங்களுக்கும் ஸ்ருதி வாத்தியங்களுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன? நாதவாத்தியங்கள் வேற வேற ஸ்வரங்களுக்கு, அதாவது ஸ்ருதிகளுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல, ஒரு கச்சேரி நடக்கைக்கு அல்லது ஒரு ரெக்கார்டிங் நடக்கைக்குள்ள. ஆனால் ஸ்ருதி வாத்தியங்கள் தனிய ஒரு ஆதார ஸ்ருதியாகிய அல்லது ஒரே ஸ்ருதியில் மட்டுமே நின்று கொண்டிருக்கும். அப்ப ரெண்டுமே ஒரே ஆதார ஸ்ருதி, ஆனால் ஒரே ஸ்ருதி அல்ல. அப்ப தம்புரா போன்ற ஸ்ருதி வாத்தியங்கள் ஒரே ஸ்ருதியிலேயே நின்று கொண்டிருக்கும். ப ச ச ச ஸ்ருதிப்பட்டி ச ப ச மூன்றும் ஒரே நேரத்தில் ஒலிக்கும். இப்படி சாப்பாசாவே தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருப்பவை ஸ்ருதி வாத்தியங்கள். இப்ப மிருதங்கம் தபலா இவற்றின் விஷயத்துக்கு வருவோம். அங்கேயும் அந்த தகதிமி தகஜொணு தகதிமி தகஜொணு தாம் தாம் தகதாம் என்ன நடக்குது? ஒரே சுருதியில. சரி, தம்புராவது பாசா இந்த ரெண்டும் கேக்குது, அல்லது மாசா இந்த ரெண்டு சுரங்களும் கேக்குது. ஆனால் தாளவாத்தியங்களிலே பாருங்கள், தனிய சா மட்டும் கேட்டு கொண்டிருக்கக்கூடிய வாத்தியங்கள் அவை, அந்த மிருதங்கமும் தபலாவும். அப்ப மனது மோர்சிங். அப்ப இப்படியான வாத்தியங்களை கொண்டு போய் நாங்கள் மேடையில வச்சுக்கொண்டு சட்சம் அல்லாத இன்னொரு ஸ்வரத்தை நாங்கள் அங்கே வாசிக்கின்ற போது அந்த மேடைக்குரிய அல்லது அந்த சபைக்குரிய, அதாவது பாடகர்கள் மற்ற கலைஞர்களுக்குரிய ரசிகர்களுக்குரிய எல்லா ஆதார ஸ்ருதி நிலைகளிலும் மிருதங்கத்தினுடைய ஸ்ருதி அல்லது தபலாவினுடைய ஸ்ருதி செல்வாக்கு செலுத்தும். ஆகவே நாங்கள் பாடகருக்கும் மற்ற அனுசரணை வாத்திய விற்பன்னர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் முகமாக நாங்கள் எங்களினுடைய தாள வாத்தியங்களாகிய மிருதங்கம் மற்றும் தபலாவை சுருதி சேர்த்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இங்கே தெரிகின்றது. நாங்கள் தாளவாத்திய விற்பன்னர்கள் தானே, எங்களுக்கு தாளத்தை விவரமாக, நாங்கள் தாளத்தின் விவரணத்தை மேடையிலே கொடுத்தால் போதும் என்று நாங்கள் நினைப்பது நியாயமானது அல்ல. ஆகவே அந்த அரங்கின் ஆதார ஸ்ருதியையே தீர்மானிக்கவோ அல்லது அந்த அரங்கின் ஆதார ஸ்ருதியிலே மிகவும் செல்வாக்கு செலுத்தவோ கூடிய பலம் பொருந்திய வாத்திய விற்பன்னர்களாக மிருதங்க விற்பன்னர்களும் தபலா விற்பன்னர்களும் காணப்படும் போது அதற்குரிய பொறுப்புணர்வுடன் நாங்கள் சிந்தித்து செயற்பட்டு அந்த இசை அரங்கம் சிறப்பு பெறுவதற்கு உதவி செய்வோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த இசை துணுக்கில் நாத வாத்தியங்களை எவ்வாறு வித்தியாசமான ஸ்ருதி நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பாடல்களுக்கு பாடகருக்கு அனுசரணை வழங்கும் முகமாக ஸ்ருதி கூட்டுவது என்பதை பார்க்க இருக்கும் நிலையில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.